வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேசிபி பேக்கோ லோடர் விற்பனைக்கு உள்ளது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைகள் கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருக்கும் சூழ்நிலையில் வந்து மெயின்டெனன்ஸ், அதாவது வந்து பராமரிப்பு வேலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வண்டிக்கு பின்புஸ் அடிக்கிறது, டோ பிளேட் கொடுக்கறது, பட்டை கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி மழை நேரத்தில் வேலை கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா வேலை பராமரிப்பு வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்து ஜனவரி பிப்ரவரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டம் ஸ்டார்ட் ஆயிரும், வேலைகள் நிறையா வந்து. இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை நிறையா பெஞ்சிருக்கனால வந்து கண்டிப்பாக வந்து வேலை அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டியை நம்மளை தயார் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே. நம்ம உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது வண்டிகள் வேணும் அப்படின்னாலும் இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேசிபி 2012, 2013, 2014, 2015, 2016 எல்லா மாடலுமே இருக்குதுங்க. 17, 18, 19, 20, 21 வரைக்குமே எல்லாமே அவைலபிள் இருக்குது. இந்த டைமில் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வண்டியுமே ஓரளவுக்கு ரேட் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க, நார்மலாக தான் போயிட்டுருக்கு. ஜனவரி மாதத்தில் ரேட் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி 15 மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் வேலை ஸ்டார்ட் ஆயிடும், நார்மலாக விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னால புது வண்டி வந்து சென்சார் டைப்பில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது 100% வந்து மண் நிறைவு தரல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நிறையா பேர். இந்த சென்சார் ஒரு சில விஷயங்களில் போய் இந்த வாட்டர் சர்வீஸில் வாட்டர் சர்வீஸ் பண்ணால் அந்த சென்சார் கம்ப்ளைண்ட்னால வண்டி ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது, இந்த டஸ்ட்டு போய் இது பண்ணிக்குது அப்படின்ட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்குங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் போக போக தான் எப்படின்னு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பழைய வண்டியோட ரீசேல்லாம் கொஞ்சம் கூடிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம், வரும் காலங்களில் வந்து இந்த சென்சார் நமக்கே இப்போ இந்த இப்போ எமர்ஜென்சி லைட் வந்து இந்த சென்சார் தான் அப்படிங்கிற அளவுக்கு தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தால் தான் நமக்கு அதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுங்க. வாங்க இருக்கிற வண்டியெலாம் பார்த்தரலாம். 12 வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தான், 13 வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு ஓனருங்க, 14 வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ரெண்டு ஓனரு. இந்த வீடியோவில் ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள். அப்படி இல்லாட்டி கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயரை போட்டிங்கன்னா அதில் 12, 13, 14 எல்லா ஃபோட்டோவும் இருக்கும், அதில் பாருங்கள். அதுக்கு தவிர்க்க முடியாத பட்சத்தில் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஃபோட்டோ தெளிவாக வேணும்னா நீ இதிலே யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு தனியாக தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க, அனுப்பிச்சி விட்றலாம். இந்த வண்டியோட விலைநிலவரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13-14 அனுசரிச்சு மின்ன பண்ண போயிட்டுருக்குது. அதே மாதிரி 13 வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா மின்ன பண்ண, வண்டி கண்டிஷன் தகுந்த மாதிரி மின்ன பண்ண போகுதுங்க. உங்களுக்கு எந்த வண்டி வேணும்னாலும் முடிவு பண்ணிவிட்டு கூப்பிட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். இன்றைக்கி கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது வண்டிக்கு அவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்க. குலுக்கல் முறையில் வந்து கார் இன்றைக்கி மார்க்கெட்டில் எது பீக்கில் போகுதோ அந்த அந்த வகையான கார் கொடுக்குறத சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டொயோட்டோ இனோவோ இல்லை கியா செல்டோஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு இப்போ சூரிய பாலாக்னா சூரிய பாலாக்கு ஒரு 5 காரு, ஜெயராஜ்னா ஜெயராஜுக்கு ஒரு 5 காரு கம்பெனியில் இருந்தே வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் ஆஃபர் கொடுக்குறாங்க. கம்பல்சரி வந்து எல்லா புது வண்டிக்கும் வந்து ஒவ்வொரு 2-வீலர் ஒன்று ஆஃபர்களாக கொடுக்குறத கேள்விப்படுறேன். 3 மாதம் டியூ கட்ட தேவையில்லை, இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக போட்டு தராங்க, பக்கெட்டுக்கு பட்டை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நிறையா. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா புது வண்டி வந்து சேல்ஸ் அந்தளவுக்கு இல்லைங்க. சென்சார் டைப்புங்களால் மக்கள் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மூவ் ஆகலைங்கிறது ஒரு காரணம். இந்த மாதிரி ஆஃபரில் வந்து மக்களை கவரணும் அப்படின்ட்டு நிறைய கம்பெனி சைட்லேருந்து நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. இன்னும் ஆஃபர் நிறையா என்ன சொல்கிறது, பக்கெட்டுக்கு பட்டை வைக்கிறது, அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் போட்டு அவங்களே கொடுத்துட்றாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க, ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குங்க. புது வண்டி எடுக்கிறதா இருந்தால் இதெல்லாம் கவனமாக என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த கார்லாம் பார்த்திங்க அப்படின்னா குலுக்கல் முறையிலைங்க. குலுக்கல் முறையில் வந்து ஒவ்வொரு
இப்போ சூரிய பாலா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒவ்வொரு இதுங்க, லெக்ஸல்ஸ் இருக்குது, டிஆர்ஆர் இருக்குது, ஜெயராஜ் இருக்குது, நிறையா ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்தா தான் மக்கள் வருவாங்க அப்படின்ட்டு. இப்போ ஜேசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ஆஃபர் கொடுத்தாலும் அந்தளவுக்கு வட்டி விற்கல அப்படிங்கிறது ஒரு இதாக தான் இருக்குது. பார்ப்போம், இன்னும் இனி வரும் காலங்களில் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்படி ஏதாவது செகண்ட்ஸ் வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விலை வந்து எந்தளவுக்கு இருக்குங்க. அதே ஜனவரி 15 மேலே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வண்டி ஓட ஆரம்பிச்சிடும், விலை கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எடுக்கிறவங்க இப்போ இருந்து கொஞ்சம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டு கரெக்டாக சீசனுக்கு கரெக்டாக ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடலாண்ணா நண்பர்களே. மற்ற விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபைனான்ஸ் வசதி வேணும், கையில் ஒரு குறைஞ்சபட்சம் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய நண்பர்கள் வந்து 3 லட்சம் 4 லட்சம் அப்படிங்கிறாங்க. இப்போ 3 லட்சம் 4 லட்சம் வண்டி பார்க்குறது தப்பு இல்லைங்க. சப்போஸ் நம்மளால் ஒரு 2 லட்சம் தான் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னா எங்கேயா நம்மளால் பெரட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா வாங்க பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 5 லட்சத்துலேருந்து 6 லட்சமாக 7 லட்சமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, 5 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, குறைஞ்சபட்சம் 5 லட்சமாக கை முதலீடு போட்டிங்க அப்படின்னா வண்டி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா 3 லட்சம்னா 3 லட்சம் தான் வச்சுருப்பாங்க, கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100-50,000 ரெடி பண்ணுங்கள், இல்லாட்டி 1 லட்சம் ரெடி பண்ணுங்கள், இல்லை 2 லட்சம் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னா அது என்னால் முடியாதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க போட்ட அட்வான்ஸ் இலக்கு நேரிடும். என்ன சொல்கிறதுங்க, அவங்களுக்கும் சிரமம், வண்டி எடுத்து கொடுங்களுக்கும் சிரமம், ஃபைனான்ஸ் பேப்பர் கொடுத்த அங்கேயும் சிரமம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிரமங்களை தவிர்த்துருங்க. வர்றதுக்கு முன்னாலே உங்கள் ரெக்கார்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆதார், பேனு, பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும், செக்லீஃப் இருக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்லேயும் நம்ம நிறைய ஜேசிபி வாங்க என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள்ங்கிறத நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி வாங்குறதுக்கு சிரமப்பட தேவையில்லைங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது வண்டி 2021 வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வண்டி சேலுக்கு வருதுங்க. அது வந்து இந்த சென்சார் டைப் அப்படிங்கிறனால மக்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் தேவா அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஜேசிபி சம்மந்தப்பட்ட எல்லா விவரங்களும் உங்களுக்கு அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இதில் ஃபைனான்ஸ் வசதி வேணும்னாலும் ஏற்பாடு பண்ணி தருவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். தொடர்பு கொள்ள நண்பர்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமக்கல் தேவா. நன்றி, வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு, கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேசிபி, க்ரைனு, லாரி, அதாவது டிப்பர், லைன் வண்டி எல்லா வண்டிக்குமே இருந்து ஃபைனான்ஸ் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும்.